என்னுள்ளே எங்கோ இயங்கும் கீதம் அத்தியாயம் ஒன்று. இதோ இந்த இந்திரகலாத்ரி மலைமேல்தான் அர்ஜுனன் தவம் செய்தான். எதற்காக தெரியுமா? பாசுபாஸ்திரத்தை பெறுவதற்காக. அவனது தூய்மையான தவத்தை மெச்சி அம்பாள் துர்க்கை அவன் முன் பிரசன்னமாகி அவனுக்கு பாசுபாஸ்திரத்தை அளித்து குருசீத்திர போரில் ஜெயமடைய ஆசீர்வாதம் செய்தாள். அவள் மறைந்ததும் அவள் இருந்த இடத்தில் சுயம்புவாக அவள் வடிவம் இருந்ததை கண்ட அர்ஜுனன் மனமுருகி இந்த கோவிலை துர்க்கை அம்மனுக்காக கட்டினான். கைடு தெலுங்கில் உடனிருந்த சுற்றுலா பயணிகளுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார். மெதுவான நகர்வில் விளக்கத்தை கேட்டபடி காரை முதல் கியருக்கு கொண்டு வந்து ஏற்கனவே நிறுத்தியிருந்த இரு கார்களுக்கிடையே கொண்டு போய் லாவகமாக நிறுத்தினாள் பத்மினி. புராணத்திலிருந்து சொல்லப்பட்ட அழகான விளக்கங்கள். பத்மினி அண்ணாந்து மலையை பார்த்தாள். சிறிய மலைதான், ஆனால் பசுமையான மரங்கள் சூழ்ந்து கண்களுக்கு குளிர்ச்சியாக கம்பீரமாக நின்றது. உச்சியில் கனக துர்காவின் ஆலயம். பார்க்கும் போதே நெய்வாசம் மனதிலும் ஏறி பக்தி கமல்கிறது. உடன் அன்னையை தரிசிக்கும் ஆவல் வந்தது. வாடகை வண்டி பிடித்து உச்சிக்கு போய் சீக்கிரம் தரிசனம் முடித்து வந்துவிட வேண்டும் என்று நினைத்து வந்தவளுக்கு பாறைகளில் செதுக்கி மேலேறிய படியேறி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று இப்போது தோன்றியது. அந்த சுற்றுலா கூட்டமும் படியேறி செல்வதா வண்டியில் செல்வதா என்ற விவாதத்தில் இருந்தனர். தெலுங்கு, தமிழ், இந்தி என பழமொழி பேசுபவர்களிடம் பழமொழி பேசும் அந்த குழுவினரிடம் சுத்த தெலுங்கும் மழலை தமிழும் குளறல் இந்தியும் இவை எல்லாவற்றையும் சமாளிக்க தமிழ் மீடிய 10ஆம் வகுப்பு மாணவனின் ஆங்கிலமுமாக கலந்து கட்டி அடித்துக் கொண்டிருந்தான் அந்த கைடு. உள்ளடக்கிய புன்னகையோடு அவர்களை கடந்த பத்மினி தன் புடவையின் முன்கொசுவத்தை லேசாக உயர்த்தி பிடித்து கொண்டு பாறைப்படிகளில் ஏற துவங்கினாள். வெண்பாத நுனிகள் முதலில் மென்மையாக படிய பிறகு குதிகால்கள் அழுத்தமாக ஊன்ற படிப்படியாய் ஏறிய இம்மலையேற்றம் அவள் உடல் வலிவை சோதித்தது, மனவலிவை கூட்டியது. கடுதுயர்ந்த மலை பாதங்களின் ஒவ்வொரு ஸ்பரிசமும் பத்மினிக்கு அவனை நினைவுபடுத்தியது. மென்பாதங்களை ஒத்தி எடுக்கும் கருங்குன்ற படிகள், பூப்பாதங்களை உறுத்தும் கல் நுனிகள். இப்படித்தான் அவனும் அவளது மென்மையான மனதை உறுத்தி கொண்டே இருக்கிறான். திடுமென அவள் பாதையின் நடுவே ஒரு சரசரப்பு. குரங்குகள் முதலில் ஒன்று ஓட அதை துரத்தியபடி பின்னால் இரண்டு. திடுமென அவை கால்களுக்கிடையே ஓடவும் அதிர்ந்து ஒரு நிமிடம் நின்று விட்டாள். பிறகு ஆசுவாசமாகி நடையை தொடர்ந்தாள். ஓடிய குரங்குகள் பக்கவாட்டு மரத்தின் மேலேறி கையில் பறித்து வந்த ஏதோ ஒரு பழத்தை பங்கு போட்டு உண்ணத் துவங்கின. சீரான காலட்டுகள் ஸ்தம்பித்து நின்று பின் திரும்ப தொடர்ந்தன பத்மினிக்கு. இவ்வாறு சீராக போய்கொண்டிருந்த அவளது வாழ்க்கையில்தான் திடுமண இடை புகுந்தான் அவன். பத்மினியின் நினைவுகள் உடன் சுழன்று அவனை நோக்கி பயணப்பட துவங்கியது. தலையை உலுக்கினாள். சே, எப்போதும் அவன் எதை பார்த்தாலும் அவன். பாதையில் கடந்து போகிற குரங்குகளுமா அவனை நினைவுபடுத்த வேண்டும்? வருந்தியவளுக்கு கொஞ்சம் தாமதமாகவே உரைத்தது. அந்த கற்பாறை பாதையுமே அவனைத்தானே நினைவுபடுத்தின. பல இடங்களில் வளைந்து இறங்கி ஏறி என ஒரு திகில் ரைடுக்கான அம்சங்கள் நிரம்பிய பாதை. அவனுடனான நேரங்களும் கூட இப்படித்தான் என எண்ணிவிட்டு திரும்பவும் அவன் நினைவா என மனதை அதட்டிவிட்டு நடையை துரிதப்படுத்தி சந்நிதியினுள் நுழைந்தாள். மரத்தினடியில் இருந்த ஆஞ்சநேயரை தரிசித்துவிட்டு கொடிமரத்தை தொட்டு கண்களில் ஒற்றுவிட்டு படிகளேறி முருகன் சந்நிதியை அடைந்து வணங்கி மீண்டும் படியேறி மல்லேஸ்வரரை தரிசித்து பின் மூலஸ்தானத்தினுள் போய் துர்க்கையை வணங்கினாள். ஆலயத்தின் அனைத்து பிரகாரங்களும் ஜெகஜோதியாய் பிரகாசமாயிருந்தன. திருப்தியான தரிசனத்தின் பின் பத்மினி வெளியே வந்தாள். தள்ளி நின்று கோவிலை பார்த்தாள். இரு மலைகளையும் இணைத்து அழகாக இருந்தது கோவில். பத்மினி திறந்த வெளியிடத்திற்கு வந்து நின்றாள். அங்கிருந்து பார்த்தால் விஜயவாடா அழகாக தெரிந்தது. அழகான ஊர்தான், ஆனால் சொந்த ஊர் இல்லையே. ஓரளவு புரிந்தாலும் தெளிவாக பேச எழுத முடியாததாக இருந்த தாய் அல்லாத அந்நிய மொழி மனதோடு ஒட்டவில்லை. உறைவிடம் இதுதான் என உறுதியாகிவிட்ட இந்த 2 ஆண்டுகளாக கூட இவ்விடத்தோடு மனதால் ஒன்ற முடியவில்லை. இப்படி இருப்பிடத்தை விட்டே ஓடி வர வேண்டியதிருக்கும் என அவள் நினைத்ததில்லை, ஆனால் அது நடந்துவிட்டது. களங்களாய் தெரிய தொடங்கிய வெளிப்புறம் அவளது கலங்கிய இமைகளை சொல்ல இமை சிமிட்டி அதனை மறைத்து கொண்டாள். மலையேறி வந்திருந்த அந்த சுற்றுலா கூட்டம் உள்பிரகார தரிசனம் முடித்து வெளியே வந்தனர். அவரவர் மொழியை பேசியபடியே வெளியே வேடிக்கை பார்த்து நின்றிருந்தனர். இடையிடையே அக்கூட்டத்தில் கேட்ட தமிழ் பத்மினியின் மனதினுள் ஒரு வகை ஏக்கத்தை கிளறிவிட்டது.
அவர்கள் இப்போது இருக்கும் இடத்தில் அக்கம் பக்கத்தினர் அவர்களிடம் வேலை செய்பவர்கள் அனைவருமே தெலுங்கர்கள்தான். எல்லோரிடமும் தெலுங்கில்தான் பேசியாக வேண்டும். பத்மினி அவள் தாய் தந்தையிடம் மட்டுமே, அவர்கள் மூவருமாக மட்டுமே தனித்திருக்கும் பொழுதுகளிலே இதுபோல் தமிழில் பேச முடியும். மற்ற நேரங்கள் முழுவதும் வேற்றுமொழிதான். இப்படி நாவை கட்டி போட்டிருப்பது அவளை ரொம்பவே பாதித்தது. திணறி திணறி வேற்றுமொழி பேசும் ஒவ்வொரு முறையும் அவனை வெறுத்து பற்களை நறுநறுக்க வைத்தது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பின்னால் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் ஓர் இளைஞன். அவளை அறிமுக பார்வை பார்த்து கொண்டிருந்தான். பத்மினி மேடம், எஸ், நீங்கள் உங்களை என்னை தெரிகிறதா? அவனது சுத்த தமிழில் உயிர்த்து சட்டன அடையாளம் கண்டாள். நீங்கள் சென்னை சந்துரு என்றாள். என்னை உங்களுக்கு நினைவிருக்கிறதா மேடம்? நாம் சென்னையில் எஸ்பி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியில் சந்தித்து கொண்டோமே. நீங்கள் அங்கே வேலை பார்க்க வந்தபோது நான் தானே முதலிடம் உங்களிடம் பேசினேன். எஸ்பி மிரர்ஸின் அக்கௌண்டன்ட் நான். பத்மினிக்கு ஞாபகம் வந்துவிட்டது. அந்த சம்பவத்தையும் அவனையும் அவளால் மறக்க முடியாது. அவளது வாழ்வில் ஒரு முக்கிய திருப்பு முனையை அச்சம்பவமே தந்தது. சட்டன அவள் மனம் அங்கே தாவியது. உன்னோட எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து வைத்து கொண்டாயா பாப்பியம்மா? ஆச்சுப்பா. ரெசியூம், சர்டிஃபிகேட், ஃபோட்டோஸ், உன் ஐடியாஸ். அப்பா, ஏன் இத்தனை பதட்டம்? நான் என்ன இன்டர்வியூக்கு போகிறேன்? நீங்கள் அதிக சேர் வைத்திருக்கும் கம்பெனி கிட்டத்தட்ட உங்களுடையது போன்றதே. அங்கே எனக்கு கம்பெனியின் முக்கிய ஷேர்ஹோல்டரான உங்கள் மகளுக்கு ஒரு வேலை. இது விஷயமாக பேச கம்பெனி எம்டியை பார்க்க போகிறோம். இதில் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பதட்டம்? அது என்னவோடா, அந்த எம்டிக்கு உன்னை பிடிக்க வேண்டுமென்று ஒரு பரபரப்பு எனக்கு. அவரோடு சேர்ந்து தொழில் பார்ப்பது என்பது ரொம்ப பெரிய கொடுப்பினை தெரியுமா? அது உனக்கு வாய்க்க வேண்டுமே என்ற கவலை எனக்கு. ஏம்பா, அந்த கம்பெனியில் நடக்கும் உரிமை அந்த கம்பெனியில் உங்களுக்கும் உரிமை இருக்கிறது தானே. என்னை எப்படி அவர் மறுக்க முடியும்? தொழிலில் சிறு அதிருப்தி வந்தாலும் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார்மா. தொழிலுக்கு நீ திருப்தி இல்லை என்று தோன்றினால் உடனேயே உன்னை தூக்கி எறிய அவர் தயங்க மாட்டார். அதுதான் எப்படி முடியும் என்று கேட்கிறேன். நமக்கும் உரிமை இருக்கிறது தானே. தொழிலே போன பின் தொழில் உரிமையை மட்டும் வைத்து என்னம்மா செய்வது? அப்பா, ஆமாண்டா பப்பி, அவர் பெரிய மலை. அந்த மலை இருக்கும் தைரியத்தில் தான் நாங்கள் எல்லோரும் எங்கள் பங்குகளை மட்டும் போட்டுவிட்டு கவலையின்றி இருக்கிறோம். தொழில் அவரது வழிநடத்தலில் சிறிது மாறினாலும் தொழிலின் பங்குகள் சரிந்து பெரும் பாதிப்பு வந்துவிடும். அதனால் நாங்கள் அந்த கம்பெனியின் ஷேர்ஹோல்டர்கள் யாருமே அவரது நிர்வாகத்தில் தலையிடுவதில்லை. இப்போது உனது வேலைக்காக, உனது ஆர்வத்திற்காக அவரை பார்க்கப் போகிறோம். உன்னை அவருக்கு பிடிக்க வேண்டும். பார்க்கலாம் வா. ஏகப்பட்ட பில்டப்புகளுடன் பத்மினியின் தந்தை தயாளன் அவளை அழைத்துச் சென்ற எஸ்பி மிரர்ஸ் கம்பெனியின் மேல் பத்மினிக்கு பெரிய அளவில் அபிமானம் அப்போது இல்லை. கண்ணாடிகளை தயாரிக்கும் கம்பெனி என்பதனாலோ என்னவோ அக்கம்பெனியின் வரவேற்பறை முழுவதுமே கண்ணாடிகள் பதிக்கப்பட்டு கண்ணாடி மாளிகைக்குள் நுழையும் உணர்வை தந்தது. சார் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறார் சார், நீங்கள் உட்காருங்கள். வணக்கம் மேடம், நான் சந்துரு, இங்கே அக்கௌண்டன்ட் என்று அன்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவனுக்கு அழகிய இளம்பெண்ணை எதிர்கொண்டழைத்து நான்கு வார்த்தைகள் பேசும் ஆர்வம். இங்கே உட்காரலாமா? தயாளன் வரவேற்பு சோபாவில் அமர்ந்துவிட பத்மினியின் மனம் சுருங்கியது. என்ன இது, யாரோ வெளியாட்களை வேலை தேடி வந்தவர்களை காத்திரு என்று சொல்வது போல். அப்பா, இங்கே உங்களை யாருக்கும் தெரியாதா? தந்தையின் கதை கடித்தாள். பப்பிமா, நான் இந்த கம்பெனியில் 30% ஷேர் ஹோல்டரா? எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்கே நடக்கும் சம்பவங்கள் அப்படி தோன்றவில்லை. நீங்கள் என்னையும் அம்மாவையும் ஏமாற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன்பா. பப்பிமா, இதனை மறந்தும் என்னிடம் சொல்வதோடு நிறுத்திக்கொள்றா. மறந்தும் உன் அம்மா கதையில் சொல்லிவிடாதே. தவறி நீ சொல்லி அதையும் அவள் நம்பிட்டான் வையி, பிறகு எனக்கு ஒரு வேலை சாப்பாடு கிடைப்பது கூட கஷ்டம். அப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவும் இங்கே நடக்கவில்லையே மிஸ்டர் தயாளன், நான் எப்படி உங்கள் பக்கம் பேச முடியும்? தகப்பனும் மகளுமாக இப்படி வேடிக்கையாக பேசி கழித்த அரை மணி நேர பொழுதிற்கு பின்னும் அவர்களுக்கு சந்திப்பு அழைப்பு வரவில்லை. பத்மினிக்கு எரிச்சல் வர தயாளன் எந்த உறுத்தலுமின்றி மேகசின் புரட்டி கொண்டிருந்தார். அப்பா, மெலிதாய் சினிங்கிய மகளின் கையில் ஆதரவாய் தட்டினார் தயாளன். வெயிட் பண்ணலாண்டா, தப்பில்லை. மேலும் அரை மணி நேரம் கழிந்தது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்க வேண்டும் சார். குறைபட்டவள் வரவேற்பு பெண். அவள் மிக அழகாக இருந்தாள். பொன்னிற சருமமும் ப்ரௌன் நிறம் அடிக்கப்பட்ட முடியும், உடலை சிக்கனை இறுக்கி வடிவாக காட்டிய கருப்பு வெல்வெட் கவுனுடன் நவநாகரிக மங்கையாக இருந்தாள். ஹலோ மேடம், என் அப்பாவும் இங்கே ஒரு படபடக்க போன பத்மினியின் கைப்பற்றி தடுத்தார் தயாளன். எஸ் ஜெனி, யூஆர் கரெக்ட். அந்த நாகரிக அலட்டலுக்கு ஒப்புதல் கொடுத்தார்.
பத்மினிக்கு மனம் நொந்தது. எங்கள் காத்திருப்பை உங்கள் எம்டிக்கு தெரியப்படுத்தலாமே மேடம். அவர் வேறு ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறார், இடையில் குறுக்கிட என்னால் முடியாது மேடம். பரவாயில்லை, ஒரே ஒரு முறை சொல்லித்தான் பாருங்களேன். அவள் தயங்கினாள். இது அப்பாயின்மெண்ட் டிஸ்கஷன் மேடம், முடியும் வரை அவரிடம் பேச முடியாது. பப்பிமா, அவர் சொல்வது சரிதான்டா, அப்பாயின்மெண்ட் போட்டிருக்க வேண்டும். நான் தான் அதனை மிஸ் பண்ணிவிட்டேன். நாங்கள் வெயிட் பண்ணுகிறோம் ஜெனி. தயாளன் மீண்டும் சோஃபாவில் போய் அமர்ந்து கொண்டார். பத்மினி அவனுடனான தனது சந்திப்பை கேன்சல் செய்து விடலாமா என்று யோசித்தாள். அப்போது அந்த ஜெனியின் எதிரே இந்த போன் ஒலிக்க, எஸ் சார், ஓகே சார், அப்சல்யூட்லி சார் என அவள் போனில் பேச துவங்கினாள். அவள் குரலில் மரியாதை, கண்களில் பரபரப்பு, உடலின் விரைப்பு இவைகளை வைத்து போன் நம்பரை கணித்த பத்மினி, உங்கள் எம்டியை சந்திப்பதற்காக நாங்கள் இங்கே ஒரு மணி நேரமாக காத்து கொண்டிருப்பதை சொல்லுங்கள் மிஸ் ஜெனி, உறக்க சொன்னாள். அவ்வளவுதான், அந்த ஜெனி அதிர்ந்து விட்டாள். முகம் முழுவதும் முத்துமுத்துமாக வியர்த்து விட்டது. சார், நம் தயாளன் சாரும் அவர் டாட்டரும் சார், ஹாஃப் அன் அவர் சார், ஓகே சார். முகவேவியை துடைத்தபடி அவர்களுக்கு கைகாட்டினாள். எம்டி வர சொன்னார் சார், நீங்கள் போங்க. தயாளன் முகத்தில் சிறு சங்கடம். அவர் இந்த அப்பாயின்மெண்ட்டை முடித்து கொள்ளட்டுமே, தயங்கினார். இல்லை சார், அவர் வர சொல்லிவிட்டார், போங்க. போயிடுங்களேன் ப்ளீஸ் என்ற மன்றாடல் தெரிந்தது ஜெனியிடம். போலாம்ப்பா, அப்பாவின் கையை பற்றி கொண்டு நடந்து போய் எக்ஸ்கியூஸ் மீ என அரைக்கதவை தட்டினாள் பத்மினி. கமின் என உள்ளே அழைக்கப்பட்டு அவர்கள் அமர்த்தப்பட்ட இடம் அந்த எம்டியின் முன்னிருந்த இருக்கை இல்லை, அறையின் ஓரமாக போடப்பட்டிருந்த சோபாக்களில். பத்மினியின் கோபம் அளவு கூடியது. என்னங்க மேடம், பதிலே இல்லையே, இன்னமும் என் ஞாபகம் வரவில்லையா? முகத்தின் முன் நின்று கேட்ட அந்த இளைஞனுக்கு புன்னகையை கொடுத்தாள். நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நீங்கள் சந்துருதானே? ஆமாம் மேடம. நன்றி மேடம், என் பெயரை கூட நினைவு வைத்திருப்பதற்கு. அதப்படி மறக்கும், நாம் 6 மாதங்கள் வரை ஒரே ஆஃபீஸில் சேர்ந்து வேலை பார்த்திருக்கிறோமே. ஆனாலும் நீங்களெல்லாம் என்னை நினைவு வைத்திருப்பதே பெரிய விஷயம்தான் மேடம். நீங்கள் இப்போது இங்கேயே இருக்கிறீர்களா மேடம்? ஏன் அவள் இங்கே இருக்கிறாள்? அவள் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாதே. ஏன் இப்படி பயந்து ஒளிந்து ஆந்திராவில் வந்து பதுங்கி கிடக்கிறாள்? சந்துருவின் கேள்விக்கான பதிலை பத்மினியால் தர முடியவில்லை. அவள் மனம் வலித்தது, கண்கள் கலங்கியது. என்னுள்ளே எங்கோ ஏங்கும் கீதம், அத்தியாயம் 2. பச்சை பட்டாடையாய் விரிந்த வயல்களுக்கிடையே நிதானமாக தனது மாருதி சுசுக்கியை செலுத்தினாள் பத்மினி. பின் சீட்டில் சந்துரு. அவன் தயாளன் சாரை சந்தித்தே தீர்வேன் என்ற உறுதியுடன் இருந்ததால் பத்மினி அவனையும் அழைத்து கொண்டே தங்கள் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தாள். சந்துரு தான் இணைந்து ஊர் சுற்ற வந்திருந்த சுற்றுலா குழுவை திருப்பி அனுப்பிவிட்டான். பத்மினியுடன் காரில் ஏறிக்கொண்டான். அவனுடைய பேச்சுக்கள் சென்னையையும் ஸ்ரீபெரும்புதூரையும் எஸ்பி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியை பற்றியும் மட்டுமே இருந்தது. ஒவ்வொரு பேச்சின் முடிவிலும் தவறாமல் ஒரு கேள்வியை முன்வைத்தான். அவள் ஏன் இங்கே இந்த ஆந்திராவில் இப்படி ஒரு கிராமத்தில் வந்து தங்கி இருக்க வேண்டும்? இந்த கேள்வியை அவன் சென்னையிலோ ஸ்ரீபெரும்புதூரிலோ கேட்டிருக்க முடியாது. அங்கே பத்மினி அவனது முதலாளி அம்மாவாக இருந்திருப்பாள். இங்கே இப்போதும் அப்படித்தான் என்றாலும் உரிய இடத்தில் இல்லாத பத்மினியின் நிலை சந்திருவிற்கு அக்கேள்விக்கான வழியை கொடுத்தது. தயாளன் சாருடன் நீங்கள் முதல் முதலாக அன்று ஆபீஸ் வாசலில் காரில் இருந்து இறங்கிய போதே நான் உங்களை மாடியிலிருந்து பார்த்தேன் மேடம். கோயில் சிலை ஒன்று எங்கள் ஆபீஸுக்கு வந்தது போல் அப்போது எனக்கு தோன்றியது. அந்த தோற்றம் இன்னமும் அப்படியே என் மனதில் பதிந்திருக்கிறது. பத்மினிக்கு துணுக்கென்றது. கேரை மாற்றிய அவள் கைகளில் லேசான நடுக்கம். அது கோபத்தினால் வந்த நடுக்கம். ஆட்சேபிக்க நினைத்த அவள் இதழ்களை மூடியது சந்துருவின் அடுத்த பேச்சு. சாரி மேடம், என் பேச்சு அதிகமாக தோன்றினால் மன்னித்து விடுங்கள். அப்போதைய எனது மனநிலையை ஒழிக்காமல் சொன்னேன். தவறன எண்ணம் எதுவும் என்னிடம் கிடையாது. உண்மை போல் தெரிந்த அவன் பேச்சில் மௌனமாகிவிட்டாள் பத்மினி. முன்பே அவனுடனான பழக்கத்திலும் கல்மிசம் எதுவும் அவள் கண்டிராததால் ஊர்த்தல் மறைந்து புன்னகைத்தாள். அவ்வளவு பரபரப்பான இடத்திலிருந்து விட்டு இங்கே எப்படி இருக்க முடிகிறது மேடம்? ஏன், இந்த இடத்திற்கு என்ன குறை? குறை சொல்ல இந்த இடத்தில் எதுவும் கிடையாது. இயற்கை கதை எழுதுகிறது. இங்கே இவ்வளவு பசுமை, எவ்வளவு வயல்கள். இந்த ஏரியா முழுவதும் விவசாயம்தான் பிரதான தொழில் சந்துரு. வயல்காடுகளும் தோப்புகளும் இங்கே அதிகம். அது பார்க்கும்போதே நன்றாக தெரிகிறது மேடம். என்னுடைய ஆச்சரியம் கூட இதுதான். செராமிக் இன்ஜினியரிங் படித்து தனிமங்களையும் தாதுக்களையும் பேசிக்கொண்டிருந்த உங்களால் இங்கே எப்படி இருக்க முடிகிறது? வேதியியல் படித்தவள் விவசாயம் செய்ய மாட்டாள் என்று நினைத்தீர்களா சந்துரு? கேட்ட பொழுதே அவள் நினைவுகள் மீண்டும் பின்னோக்கி போய்விட்டது.
என்ன படித்திருக்கிறீர்கள்? அவனது இந்த கேள்விக்கு இப்போது நேரடியாக அவள் முகத்திற்கு நேராக இருந்தது அவன் பார்வை. இதோ இப்போதுதான் அவள் முகம் பார்த்திருந்தான் அவன். அதுவும் அவள் சொன்ன பிறகுதான். அறைக்குள் வர சொன்ன பிறகும் ஓரமாக சோஃபாவில் அமர வைத்திருந்த அவனது செயல் தன்னை அவமானப்படுத்துவதாக பத்மினி நினைத்தாள். தயாளனோ அதுபோல் ஒரு உணர்வின்றி பொறுமையாக காத்திருக்க தொடங்கினார். பத்மினியின் மனம் குமுறியது. இன்னமும் அரை மணி நேரம் கடந்த பிறகே எதிரில் இருந்தவர்கள் சென்ற பிறகே இவர்கள் பக்கம் திரும்பினான். தயாளன் சார், வாங்க, ஒரு வார்த்தை முதலிலேயே சொல்லியிருக்கலாமே. வலதுகை அவர்களுக்கு எதிரே இருந்த இயற்கையை காட்ட இடதுகை திரும்ப கண்கள் வாட்சில் நேரம் பார்த்தது. சாரி சார், சொல்லியிருக்கத்தான் வேண்டும். ஒரு ஆர்வத்தில் வந்துவிட்டேன். உங்கள் வேலைகளை கெடுத்ததற்கு சாரி. தந்தையின் பணிவு பத்மினிக்கு புரியவில்லை. எதற்கு இப்படி இறங்க வேண்டும்? நோ சாரி, நோ ஃபார்மாலிட்டிஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? போன வாரமே உங்களிடம் சொல்லியிருந்தேனே சார், என் மகளை பற்றி நாம் பேசினோமே. அவள் உங்களிடம் வேலை பயில ஆசைப்படுகிறாள். ஆமாம், ஞாபகம் இருக்கிறது. உங்கள் பெயர் என்ன மேடம்? பத்மினி. தனது பெயர் அவன் காதில் விழுந்ததா என்ற சந்தேகம் அவளுக்கு வந்தது. ஏனெனில் அவன் லேப்டாப்பை தன் பக்கம் எடுத்து வைத்துக்கொண்டு அதனை பார்வையிட ஆரம்பித்திருந்தான். இடையிடையே தன் போனை பார்த்தான். அருகில் இருந்த ஃபைலை திறந்து பார்த்தான். இவர்கள் பக்கம் திரும்பாமலேயே பேசினான். என்ன படித்திருக்கிறீர்கள்? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் இதோ இங்கே இருக்கிறேன். ஒரு நிமிடம் என்னை நிமிர்ந்து பாருங்களேன். என்னை பார்த்து கேளுங்கள். கைப்பற்றி எச்சரித்த தந்தையை அமைதிப்படுத்திய வண்ணம் கேட்டாள். அவன் லேப்டாப்பிலிருந்து நிமிர்ந்தான். புருவம் சுருக்கினான். மிக நேராக அவள் கண்களை சந்தித்தான். என்ன படித்திருக்கிறீர்கள்? செராமிக் இன்ஜினியரிங். குட். உங்களைப் போல பெண்களும் இது போன்ற படிப்பை தேர்ந்தெடுத்து படித்திருப்பதில் ரொம்ப சந்தோஷம். அதென்ன, என்னை போல் பெண்கள், நாங்கள் எல்லோரும் இது போன்ற படிப்பை படிக்க மாட்டோமா? நீங்கள் ஆண்கள் தான் படிப்பீர்களோ? கடினங்கள் பெருகியிருந்த அவன் முகத்தில் இப்போது சிறு சலனம். மிக லேசாக புருவங்கள் உயர்ந்தன. தன் முனிந்த லேப்டாப்பை லேசாக நகர்த்தி வைத்தான். கையில் இருந்த போனை கீழே வைத்தான். பார்வையை கூறாக்கி அவள் முகத்தில் பதித்தான். எஸ், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் மிஸ்? பத்மினி. பெயரை எடுத்து கொடுத்து விட்டு முகம் கொடுத்தாள். அவள் நினைத்தது சரிதான். முதலில் அவள் பெயரை சொல்லிய போது அவன் கவனிக்கவில்லை. ஆ எஸ், பத்மினி. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? சார், உங்களிடம் வேலை செய்ய. தயாளன் இடைப்புக அப்பாவின் கையை அழுத்தி அவர் பேச்சை நிறுத்தினாள் பத்மினி. உங்கள் கம்பெனிகளில் என் அப்பாவிற்கு 30% வரை ஷேர் இருக்கிறது. அந்த வகையில் உங்கள் தொழிலில் நாங்கள் சம்பந்தப்படுகிறோம். எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை ஜஸ்ட் ஒரு விசிட். அதற்குத்தான் வந்தோம். பார்த்து விட்டோம். வருகிறோம். வணக்கம். கைகூப்பி விட்டு எழுந்து விட்டாள். ஏசியின் வேறு சத்தத்தை தவிர வேறு சத்தம் அங்கு இல்லை. அவனது பார்வை அவள் மேல் நிலைத்திருந்தது. முகத்தில் கூடுதல் கவனம் தெரிந்தது. ஆனால் அதில் சிறிது லகுவும் இணைந்திருந்தது. வாங்கப்பா, போகலாம். சங்கடத்துடன் அமர்ந்திருந்த தந்தையின் கைப்பற்றி எழுப்ப முயன்றாள். அப்போது அவன் எழுந்து நின்றான். இருகல் முகத்தில் சிறு புன்னகையை கொண்டு வந்தான். உட்காருங்கள் மிஸ் பத்மினி, நாம் பேசலாம். நான் சூரிய பிரகாஷ், எஸ்பி குரூப் கம்பெனியின் எம்டி. அறிமுகத்துடன் கை நீட்டினான். எழுந்து நின்றதும் அவன் உயரத்தில் வியந்து அண்ணாந்து பார்த்தாள். நேராக பார்த்தால் அவனது சட்டையின் முதல் பட்டன் தான் அவள் கண்களில் பட்டது. கழுத்தையோ முகத்தையோ பார்க்க பின்தள்ளி அண்ணாந்திருக்க வேண்டியிருந்தது. இவன் என்ன அசுர குலமா, இத்தனை உயரமாக இருந்து தொலைகிறானே. நினைத்தபடி கை நீட்டினாள். ஐயாம் பத்மினி, உங்கள் அறிமுகத்தில் மகிழ்ச்சி. கையில் தேக்கங்கட்டைகளின் விரைப்பும் சொரசொரப்பும். குலுக்கிய தன் கையை மடக்கி தன் விரலால் தன் உள்ளங்கையை தடவி விட்டு கொண்டாள். திடுமண ஓடும் நதிக்குள் விழுந்த சிலீர் உணர்வை பெற்றாள். நம் அறிமுகம் முடிந்தது. இப்போது சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? பத்மினிக்கு இப்போதும் போடா, ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லும் எண்ணம்தான். மகளின் மன உணர்வை அவள் முகத்தில் கண்டுகொண்ட தயாளன் முந்திக் கொண்டார். இந்த படிப்பு அவள் மிகவும் விரும்பி படித்தாள் சார். தனியாக அவளுக்கென்று ஒரு மிரர் கம்பெனி தொடங்கி தரும் எண்ணம் எனக்கு இருக்கிறது. அதற்கு முன் கொஞ்ச நாள் இங்கே எஸ்பி மிரர்ஸில் உங்களின் கீழ் வேலை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பப்பிமாவும் அதில் ஆர்வமாகவே இருக்கிறாள். பப்பிமா? அவன் பொருவம் உயர்த்த பத்மினியின் மனம் சங்கடமுற்றது. அப்பா, இப்போது இவனிடம் செல்லப்பெயர் தேவையா? உள்ளுக்குள் பற்களை நறுநறுத்து கொண்டாள். அது என் மகளின் செல்லப்பெயர். மகளின் செல்லப்பெயரை சொல்வதில் கூட அப்பாவிற்கு பெருமை. நைஸ் நேம் என்றபடி இவளிடம் கை நீட்டினான். பத்மினி முதலில் திகைத்து பின் அவன் கேட்பவை புரிந்து தனது ரெசியூம் சர்டிபிகேட் வேலை அவனிடம் நீட்டினாள். உங்கள் மெயில் ஐடிக்கு இதில் ஒரு காப்பி அனுப்பவா சார்?
படபடவன பக்கங்களை அவன் திருப்பிய வேகத்திற்கு இவன் தன் விவரங்களை பார்க்கிறானா என்ற சந்தேகம் பத்மினிக்கு வந்ததால் இதனை கேட்டாள். என் பர்சனல் மெயில் ஐடிக்கு அனுப்புங்கள். அஃபிசியல் மெயில் ஐடியில் உங்களை நான் கணக்கில் சேர்க்க, ஐ மீன் கம்பெனியின் ஸ்டாஃபாக காட்ட முடியாது. இதுபோல் எப்போது வேண்டுமானாலும் வேலையை விட்டுவிட்டு போய்விடுவேன் என்பவர்களை நம் கம்பெனியில் சேர்ப்பது கிடையாது. இது தயாலன் சாருக்காக மட்டும். நீங்கள் இப்போதே வேலையை சேர்ந்து கொள்ளலாம். முதலில் ஒரு மாதம் வெளியே ஆஃபீஸ் காலில் ஒரு டேபிள் போட சொல்கிறேன். அங்கே உட்கார்ந்து வேலைகளை யார் யார் என்ன வேலை செய்கிறார்கள் என்று கவனியுங்கள். இடையில் ஃபேக்டரிக்கும் போய் வாருங்கள். ஒரு மாதத்திற்கு பிறகு என் ரூமிற்கு உங்கள் டேபிளை மாற்றுகிறேன். பார்ட்டிகளை சந்திப்பது பேசுவது என்று என் வேலைகளை கவனியுங்கள். இங்கே உங்கள் ஒர்க் பீரியட் 6 மாதம். அதற்குள் முடிந்தளவு தொழிலை கற்றுக்கொண்டு வெளியேறிவிடுங்கள். உங்கள் ஜாப் அக்ரிமெண்ட் பேசியபடியே லேப்டாப்பில் டைப் பண்ணியபடி இருந்த விரல் நீட்டி சுட்ட பத்மினியின் அருகே இருந்த பிரிண்டர் தாளை துப்பி கொண்டிருந்தது. அவள் அதை எடுத்து வாசித்தாள். அவன் சொன்னவைகளின் சாராம்சம் மிக தெளிவாக அதில் இருந்தது. எதற்கு சார் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? தயாளன் அக்ரிமெண்ட்டை ஆட்சேபிக்க, தொழிலில் எப்போதும் கரெக்டாக இருக்க வேண்டும் சார். ஆர் யூ சேட்டிஸ்ஃபைடு மேடம் என்றான். பத்மினி தலையசைத்து அவனிடம் அக்ரிமெண்ட்டை நீட்ட வாங்கி கையெழுத்திட்டு திரும்ப கொடுத்தான். சந்த்ரு, ஹாலின் லெஃப்ட் ஓரம் உன் டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் ரெடி பண்ணு. நியூ அப்பாயின்மெண்ட். இன்டர்காமை அழுத்தி தகவல் சொன்னான். பெஸ்ட் ஆஃப் லக் பப்பிமா. எழுந்து நின்று கை கொடுத்தவனின் கைக்குள் இருந்த பத்மினியின் கைகள் சில்லிட்டன அவனது அழைப்பில். திருதிருத்த அவளது பார்வைக்கு புருவம் சுருக்கியவனை புன்னகையுடன் இடையிட்ட தயாளன், என்ன சார் உங்களுக்கும் பப்பிமாவா? ஆ எஸ் சாரி, அதனவோ உங்கள் ஒரிஜினல் பெயரை விட இந்த பெட்நேம் என் மனதில் பதிந்து விட்டது. உங்கள் பெயர் பத்மினி. இன்னும் எத்தனை தடவைடா என் பெயரை உனக்கு சொல்வது? மனதிற்குள் கடத்தபடி சொன்னாள். பத்மினி. நீங்கள் உங்கள் இடத்திற்கு போய் வேலையை பார்க்கலாம். எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. அவன் சொல்லும்போதே தயாளன் எழுந்துவிட்டார். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்காக இப்போதுதான் என் பக்கத்தில் டேபிள் ரெடி பண்ணியதை போல் இருக்கிறது மேடம். அதற்குள் 2 வருடங்களுக்கு மேல் ஓடிவிட்டது இல்லையா? எனக்கும் இப்போதுதான் எஸ்பி மிரர்ஸில் வேலைக்கு சேர்ந்தது போல் உள்ளது. பேசியபடி ஸ்டேரிங்கை வளைத்து திருப்ப வேறொரு புதிய உலகத்திற்குள் நுழைந்து விட்டது போல் மாறியது சூழல். வாவ், என்ன மேடம் இடமே மாறிவிட்டது. எங்கேயோ டார்ஜிலிங்கில் இருப்பது போல் ஃபீல் வருகிறது. இதுதான் எங்கள் பண்ணை. அவள் சொன்னபோது பத்மினி ஃபார்ம் ஹவுஸ் என தமிழ் தெலுங்கு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த பெயர் பலகையை கார் கடந்தது. பண்ணை நுழைவாயிலில் உயரமாக தெரிந்த அந்த மிருகங்களை சந்தேகத்துடன் கார் ஜன்னல் வழியாக குனிந்து பார்த்தான் சந்துரு. அவன் சந்தேகம் சரிதான். ஒட்டகம் என்றான் ஆச்சரியத்துடன். பத்மினி புன்னகைத்தாள். என்னுள்ளே எங்கோ ஏங்கும் கீதம் அத்தியாயம் 3. பத்மினி மேடம், இங்கே ஒட்டகங்கள் வளர்க்கிறீர்களா? ஒட்டகங்கள் மட்டுமில்லை சந்துரு, கழுதைகள், குதிரைகள், நாட்டு மாடுகள், ஆடுகள், வான்கோழிகள், நாட்டுக்கோழிகள் எல்லாமும் வளர்க்கிறோம். என்னங்க மேடம் இது, பண்ணையா மிருகக்காட்சி சாலையா? எதற்கு இத்தனை மிருகங்கள்? அதோ அதை உங்கள் சாரிடமே கேட்டுக்கொள்ளுங்களேன் என்று சொல்லியபடி பத்மினி காரை பிரேக் அடித்தாள். பனைபோலை வேயப்பட்டிருந்த குடிசையின் மேல் ஏதேதோ தாவரங்கள் படர்ந்திருக்க அந்த வித்தியாசமான கார்செட் கொடி வீட்டை நினைவுபடுத்தியது. காரை விட்டு இறங்கி தையல் வைத்த காலில் செருப்புகளை தாண்டி ஜில்லிப்பு தழுவி உடல் சிலிர்க்க வைத்தது. அங்கிருந்த மூங்கில் சேரில் அமர்ந்திருந்த தயாளனை முதலில் சந்துருவுக்கு அடையாளம் தெரியவில்லை. கைலியும் கை வைத்த வெண்பணியனுமாக இருந்த அவரது எளிய தோற்றம் கூட அதற்கு காரணமாயிருக்கலாம். அவரும் காரிலிருந்து இறங்கியவனை யார் என்பது போல் புருவம் உயர்த்தினார். சார் வணக்கம் சார், நீங்களா? யாரோ ஒரு ஆந்திர விவசாயி என்று நினைத்தேன் சார், உங்களை அடையாளமே தெரியவில்லை. சடசடத்தபடி இறங்கிய சந்துருவை தெரிந்து கொண்ட தயாளன் புன்னகைத்தார். சந்துரு, நீ எப்படி இங்கே? இவரை எங்கே பார்த்தாய் பப்பிமா? கனகதுர்க்கை கோவிலில் அப்பா. உங்களை பார்த்து விட்டுத்தான் போவேன் என்று அடம்பிடித்து கூடவே வந்துவிட்டார். நீ எப்படி இருக்கிறாய் சந்துரு? நீ எதற்கு என்னை பார்க்க வேண்டும்? நன்றாக இருக்கிறேன் சார். உங்களை பார்க்க நினைத்ததற்கு காரணம் வேண்டுமா சார்? நீங்கள் என் முதலாளி. பத்மினி மேடம் முதலாளி அம்மா, நிறைய நாட்கள் கழித்து உங்களை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் விடுவேனா? நாங்கள் உன் முதலாளியா? அதெல்லாம் சிறுபெரும்புதூரில் அங்கே கம்பெனிகளில் என்னுடைய எல்லா பங்குகளையும் விற்றுவிட்டு இங்கே ஒதுங்கிவிட்டேனே, இன்னமும் என்ன முதலாளி? பங்குகளை விற்றுவிட்டால் உங்கள் தொழில்களை விட்டுவிட்டதால் நீங்கள் முதலாளி இல்லையென்று ஆகிவிடுமா சார்? எப்போதும் நீங்கள் என் மரியாதைக்குரிய முதலாளி தான் சார். ஆனால் அங்கே லாபங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த தொழில்களை விட்டுவிட்டு இங்கே வந்து ஏன் இப்படி?
முடிக்காமல் நித்தியவனின் குரலில் உண்மை அறியும் ஆவல். எல்லோருக்கும் ரிட்டையர்ட் லைஃப் ஒன்று இருக்குமே சந்துரு, இது என்னுடைய ஓய்வு காலம். நிறைய சம்பாதித்தாயிற்று, இப்போது அதை அனுபவித்துக் கொண்டு ஓர் இடத்தில் உட்கார்ந்து விட்டேன். உங்களுக்கும் ஓய்வெடுக்கும் வயதா மேடம்? சந்திரவின் குற்றச்சாட்டு கேள்வி பத்மினியை குத்தியது. ஓய்வெடுக்க என்று இல்லை சந்துரு, என் பெற்றோர்களை பார்த்துக்கொள்ள. நான் அவர்களுக்கு ஒரே மகள் அல்லவா, அவர்களை கைவிட முடியாது, அதனால் அவர்களுக்காக வந்துவிட்டேன். ஆட்சேபம் சொல்லும் கண்களுடன் சந்துரு வாய் திறக்க, அடுத்த கேள்வியும் மறுப்புகையைச் சேர்ந்ததாகவே இருக்குமென உணர்ந்த பத்மினி அவனை கையமர்த்தினாள். உள்ளே வாருங்கள், என் அம்மாவை பார்க்கலாம், வீட்டிற்குள் அழைத்து போனாள். அருமையான வீடு மேடம், காட்டு பங்களா போல் உள்ளது, வீட்டை சிலாகித்தபடி நடந்தான் சந்துரு. ஏதோ ஒரு சுல்தான் அவருடைய விடுமுறை காலங்களுக்காக கட்டிய வீடாம். நெட்டில் பார்த்து வீடு பிடித்து வாங்கினோம். இந்த பண்ணையை வீட்டை சுற்றியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கினோம். விவரித்தபடி மாடியேறி ஒரு அறையை திறந்தாள். உள்ளே பார்த்த சந்திரு எளிதாக அதிர்ந்தான். மேடம். அம்மா, உள்ளே போய் பேசுங்கள், உங்களை அவர்களுக்கு நன்றாக தெரியுமே. அம்மாவிற்கு என்ன மேடம்? பெரால்டிக் அட்டாக், கைகால்கள் செயலிழந்து விட்டன. கடவுளே, என்ன மேடம் இது? எவ்வளவு பெரிய விஷயம்! நாங்களெல்லாம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டீர்களா? ரிலாக்ஸ் சந்துரு, எதற்கு இத்தனை பதட்டம்? அம்மாவிற்கு திடுமண உடம்பிற்கு வந்துவிட்டது. இங்கே அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பல நூறு மைல்கள் தள்ளியிருக்கும் உங்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கும் அளவு என்ன இருக்கிறது? என்ன மேடம் இப்படி கேட்கிறீர்கள்? அம்மா கையால் நான் சாப்பிட்டிருக்கிறேன். அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு கொஞ்சமாவது இருக்காதா? அம்மா, எப்படி இருக்கிறீர்கள்? அம்மாவின் கையை பற்றி கொண்ட சந்துருவின் குரலில் உண்மையான கலக்கம் தெரிந்தது. சாரதாவின் பார்வை சந்துருவின் முகத்தில் நிலைத்தது. யோசனை போல் சுருங்கியது. என்னை தெரியவில்லையா அம்மா? நான் தான் சந்திரசேகரன், எஸ்பி மிரர்ஸில் வேலை பார்த்து கொண்டிருந்தேனே. உங்கள் வீட்டிற்கு கூட வந்திருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறீர்களே. சாரதாவின் தலை மெல்ல அசைந்தது. அவள் கண்கள் அழுத்தமாக மூடித்திறந்தன. உங்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள் சந்துரு, பத்மினியின் குரலில் உவகை. தொடர்ந்து சாரதா கண்ணசித்து உதடசித்து செய்த செய்கைகளுக்கு, நன்றாயிருக்கிறீர்களா, எப்போது வந்தீர்கள் என்று அம்மா கேட்கிறார்கள் என தெளிவுபடுத்தினாள். சந்துரு சாரதாவின் சைகை கேள்விகளுக்கு பதில் சொன்னான். இறுதியான ஒரு சைகைக்கு கொஞ்சம் தயங்கி நிறுத்திய பத்மினி பின் மெல்ல, உங்களை சாப்பிட்டு போகச் சொல்கிறார்கள் என்றாள். அம்மா, குரலில் தழுதழுப்புடன் சாரதாவின் கையை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டான் சந்துரு. நான் இங்கே உங்களுடனேயே இருக்க விரும்புகிறேன் சார், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கள். சந்துருவின் கோரிக்கையில் அதிர்ந்தன தயாளனும் பத்மினியும். சந்துரு, உனக்கு என்ன தலையெழுத்தா? உன் வீட்டை, உன் வேலையை, உன் இடத்தை விட்டு இங்கே இந்த வேற்றுமொழி மாநிலத்திற்கு வந்து கஷ்டப்பட வேண்டுமென்று ஏன் நினைக்கிறாய்? தயாளன் கொஞ்சம் அதட்டலாக கேட்டார். சந்துரு அவர் கையை பற்றி கொண்டான். சார், என்னுடைய நிலைமையும் அங்கே சரியில்லை. என் வீட்டில் எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. அதனால்தான் ஒரு லாங் லீவ் எடுத்துக்கொண்டு சின்ன டூர் கிளம்பி இங்கெல்லாம் வந்தேன். இப்போதும் கொஞ்ச நாட்கள் என் வீட்டை விட்டு பிரிந்திருக்க நினைக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை சந்துரு? பத்மினி கண்டிப்பாக கேட்டாள். என் திருமண விஷயமாக என் மனதிற்கு பிடிக்காத பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொல்லி அம்மா கட்டாயப்படுத்துகின்றார்கள். நான் கொஞ்ச நாள் அவர்களை விட்டு ஒதுங்கி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் மனதிற்கு பிடித்த பெண் என்று ஒருவர் இருக்கிறார், அப்படித்தானே? பத்மினி கிண்டலோடு கேட்டாள். சந்துரு தீர்க்கமாக அவளை பார்த்தான். இது எப்போது இருந்து சந்துரு? எனக்கு தெரியாதே. அது ரொம்ப நாட்களாக என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? யார் அந்த லக்கி கேர்ள்? சொல்கிறேன், இப்போது இல்லை, நேரம் வரும்போது. 6 மாதமாக நண்பர்களாக பழகியிருக்கிறோம், ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லவில்லையே. சந்துரு கண்ணகலாமல் பத்மினியை பார்த்தான். இப்போதுதான் மேடம், நீங்கள் பழைய மாதிரி இருக்கிறீர்கள். அப்போதெல்லாம் எவ்வளவு கலகலப்பாக இருப்பீர்கள். உங்கள் சிரிப்பையும் பேச்சையும் பார்க்கவென்றே அப்போதெல்லாம் ஆஃபீஸிற்கு வருவேன். சந்துருவை போன்றே பத்மினியின் நினைவும் அவர்கள் கூடி பேசி சிரித்து வேலை செய்த அந்த பழைய காலத்திற்கு போனது. அவன் அருகில் பத்மினிக்கு இடம் ஒதுக்கி கொடுத்ததோடு மிக பொறுப்பாக பொறுமையாக அவளுக்கு வேலை கற்றுக் கொடுத்தான். பத்மினியின் படிப்பு வெறும் ஏட்டில்தான், அதை செயலாக உணர்த்தியது சந்துருதான். அவன் விளக்க விளக்கவே இந்த வேலைகளில், இந்த துறையில் தான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னமும் நிறைய பத்மினிக்கு புரிந்தது. ஃபேக்டரிக்கும் அவளை அழைத்து போய் கண்ணாடி தயாரிப்பின் ஒவ்வொரு படியையும் அவளுக்கு விளக்கினான். வார்த்தைகளிலும் வேதியியல் பெயர்களிலும் அவள் அறிந்தவற்றை விளக்கங்களாக காட்டினான்.
இரண்டே வாரங்களில் இருவருக்கும் இடையே வெளி தெரியாமல் ஒரு நட்பிலை உண்டானது. ஆபீஸில் சந்திரவின் உதவியை பத்மினி வீட்டில் பேச சாரதா அவனை வீட்டிற்கு சாப்பிட அழைத்து வர சொன்னாள். நம்ப முடியாமல் தன்னை பார்த்த சந்திரவை கேள்வியாக பார்த்தாள் பத்மினி. என்னையா மேடம், உங்கள் வீட்டிற்கா? சாப்பிடவா கூப்பிடுகிறீர்கள்? இதற்கெதற்கு இத்தனை ஆச்சரியம் சந்துரு? மேடம், இங்கே நம்ம ஆஃபீஸில் நிறைய பேருக்கு உங்களை தெரியாது. நீங்கள் தயாலன் சாரின் மகள் என்பதோ, நீங்களும் இந்த கம்பெனியின் ஷேர்ஹோல்டரில் ஒருவர் என்பதோ தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், நீங்கள் என் முதலாளி அந்தஸ்தில் இருப்பவர்கள். நீங்களாக இறங்கி வந்து என்னை உங்கள் வீட்டிற்கு சாப்பிட அழைக்கிறீர்களே. அடக்கடவுளே, ஒருவேளை சாப்பிட அழைத்ததற்கு நடிகர் திலகம் மாதிரி இவ்வளவு நீல வசனமா? பத்மினி தன் தலையில் கை வைத்து கொள்ள அந்த போஸில் சந்துரு சிரித்தான். சந்துரு சார், பத்மினி மேடம், ஆஃபீஸ் டைம், ரெண்டு பேரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜெனிலியாவின் குரல் அதட்டலாக வர சந்துரு கையால் வாயை மூடிக்கொண்டு அலட்ட ஆரம்பிச்சிடுச்சு என்று விட்டு, இதோ வேலைதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜெனி மேடம் என்றான். அவனது அலட்டி பத்மினிக்கு சிரிப்பு முட்டியது. முதன் முதலில் வந்தபோது தன் மனதிலும் ஜெனிலியாவிற்கு இதே வார்த்தை தோன்றியது நினைவில் வந்தது. அவள் கட்டுப்பாட்டை மீறி சிரிப்பு பீறிட்டது அவளுக்கு. கையை வாயில் வைத்து மூடி அடக்கினாள். அதனை பார்த்துவிட்ட ஜெனிலியாவின் கண்களில் கனல் தெரிந்தது. ஹலோ மிஸ் பத்மினி, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் சிரித்தால் எப்படி? ஜெனிலியா, யோசித்து பேசுங்க. பத்மினி மேடத்தை உங்களுக்கு தெரியும் இல்லையா? பத்மினியின் முன்பு சந்துருவே ஜெனிலியாவை அதட்டியிருந்தான். கண்களில் எரியும் நெருப்புடன் வாயை மூடிக்கொண்டாள் அவள். இவர்களுக்கு என்னை, நான் தயாலன் சாருடைய டாட்டர் என்பது நன்றாகவே தெரியும். பிறகும் என்னை இப்படி பேசுகிறார்கள் சந்துரு. பத்மினிக்கும் இந்த சந்தேகம் இங்கே வேலைக்கு சேர்ந்த நாள் முதலாக இருந்தது. சந்துருவிற்கு அவளது நிலை தெரியுமாதலால் அவளிடம் ஒரு மரியாதையுடன் தான் பழகி வந்தான். அவனோடு அந்த ஆஃபீஸில் இருக்கும் அவளை தெரிந்த ஓரிருவர் அவளுக்கு முதலாளி மரியாதை கொடுத்து விடுவார்கள். ஆனால் இந்த ஜெனிலியா அவளை பற்றி தெரிந்தும் அவளை கம்பெனியில் வேலை செய்யும் பணியால் போன்ற அலட்சியத்துடனேயே பார்த்தால் நடத்தினாள். காரணம் என்னவாக இருக்கும்? சந்துரு தோள்களை குலுக்கினான். அவளுக்கு பெரிய இடத்து சப்போர்ட் இருக்கிற தைரியம் என்றான். பத்மினியின் மனம் கலங்கியது. இந்த ஜெனிலியா ஏதோ ஒரு வகையில் அவள் வாழ்க்கையில் இடப்போகிறாள் என்று அவள் முள் மனம் சொல்லியது. அப்படியென்றால் என் இதயம் ஏன் இப்படி படபடக்கிறது என குழம்பியபடி சந்துருவின் சொற்களுக்கு விளக்கம் கேட்டாள். அது என்ன பெரிய இடத்து சப்போர்ட்? அது உங்களுக்கு வேண்டாம் பத்மினி. நீங்களெல்லாம் பேசும் அளவு அது உத்தம விஷயம் கிடையாது. அந்த ஜெனிலியாவிற்கு அந்த தகுதியும் கிடையாது. அதை மறங்கள். இப்போது சொல்லுங்கள், உங்கள் வீட்டிற்கு வந்தால் எனக்கு என்ன சமைத்து போடுவீர்கள்? ஓ, அப்போது வருகிறீர்கள் தானே? பத்மினி உற்சாகமானால் தற்காலிகமாக ஜெனிலியாவை மறந்தாள். சந்துரு பத்மினியின் வீட்டிற்கு வர தாயின் பரிவோடு அவனுக்கு சமைத்து போட்டாள் சாரதா. அந்த அன்பில் நெகிழ்ந்தான் சந்துரு. நீங்கள் வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது மேடம். ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எம்டி சாரிடம் கொடுத்து விடுங்கள். சந்துருவின் சொல்படி தனது ஒரு மாத வேலை ரிப்போர்ட்டை டைப் செய்து கொண்டிருந்தாள் பத்மினி. அன்று சூரிய பிரகாஷ் ஆஃபீஸிற்கு வரும் நாள். தினமும் அவன் இங்கே வருவதில்லை. வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் தான். மற்ற நாட்களில் அவனது மற்ற கம்பெனிகளுக்கு போவான் என அறிந்திருந்தாள். இங்கே பத்மினி அப்பாயின்மெண்ட் பண்ணியதோடு சரி. அதன் பிறகு அவனை சந்திக்கவில்லை. இங்கே வரும் ஓரிரு நாட்களும் இவள் இருக்கும் பக்கம் திரும்பியது கூட கிடையாது. எம்டியின் கார் நிறுத்தும் இடம் அவள் டேபிள் இருக்கும் ஜன்னலின் அருகேதான். அவன் கார் தன் பின்புறம் பார்க் செய்யப்படுவதை அதன் பார்க்கிங் ஹாரனில் அவள் உணர்வாள். சரியாக 5வது நிமிடம். இந்த அலுவலகம் இருக்கும் 5வது தளத்திற்கு லிஃப்ட் உபயோகிக்காமல் மாடி ஏறி வந்துவிடுவான். பத்மினியின் டேபிள் ஹாலில் ஓரமாக இருக்கும் வாயிலில் வருபவனை தூரமாகவே பார்க்க முடியும். அவன் வரும் வழியில் அமர்ந்திருப்பவர்கள் படபடவென எழுந்து சொல்லும் வணக்கங்களுக்கும் லேசாக தலையசத்தபடி தனது அறைக்குள் போய்விடுவான். இதற்கு 2 நிமிடம் கூட ஆகாது அவனுக்கு. திடுமென மின்னல் ஒன்று ஹாலை கடந்த உணர்வு உண்டாகும் பத்மினிக்கு. இந்த ஒரு மாதத்தில் அவனது வேலைப்பளுவை ஓரளவு உணர்ந்திருந்தாள் அவள். அன்று அவர்களை காத்திருக்க வைத்ததிலும் தள்ளி நிறுத்தி பேசியதிலும் அவனது நியாயத்தை ஓரளவு இப்போது ஒப்புக்கொள்ள முடிந்திருந்தது அவளுக்கு. ரிப்போர்ட்டுடன் சூரிய பிரகாஷ் அறை கதவை தட்டும்போது பத்மினியின் மனதில் மெலிதான படபடப்பு. இங்கே அலுவலகத்தில் அனைவரும் அவனுக்கு கொடுத்த மரியாதைக்கு பிறகு அவளுக்கும் அவன் மேல் ஒரு மரியாதை வந்திருந்தது. எம்டி எனும் மரியாதை. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றபடி அரைக்கதவை திறந்தாள். அதிர்ந்தாள்.
அங்கே எம்டி சேரில் அலட்சியமாக சொல்லன்றபடி இருந்தால் ஒரு அழகான பெண். வான்நிலவை துண்டு போட்டு செய்த நேர்த்தியுடன் அமைந்திருந்த அவள் பத்மினியை எரிச்சலோடு பார்த்தாள். டோன்ட் யூ ஹேவ் எனி மேனர்ஸ்? அவளது உடல் அழகுக்கு சம்பந்தமில்லாமல் இருந்தது அவள் குரல். பத்மினி சட்டன அரைக்கதவை மூடிவிட்டு தன் டேபிளுக்கு திரும்பிவிட்டாள். 3வது அத்தியாயம் நிறைவுற்றது. அடுத்த அத்தியாயங்களை இனி வரும் பதிவுகளில் வாசிக்கலாம் தோழமைகளே. பிஜி சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.